வணக்கம். கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போ செப்டம்பர்ல நடக்கக்கூடிய நீட் 2021 எக்ஸாம் எழுதுறதுக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தயாராகிட்டு இருக்கீங்க. அதுலேயும் வந்து எஸ்பெஷலி இப்போ கரண்ட் 12th முடிச்சவங்க நாங்களும் எழுத போகிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அவங்க என்ன பண்ணால் வந்து மார்க்ஸ் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ் வாங்க முடியும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதில் சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ராஷ் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்ஜிஆர்லேயும் இருக்காங்க, வெளியிலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் போடுறப்ப அந்த க்ராஷ் கோர்ஸை ஜாயின் பண்ணதுமே அந்த குழந்தைங்க வந்து டாக்டர் ஆகிடுவாங்க, சீட்டு வாங்கிடுவாங்க, அந்த கான்ஃபிடென்ட் பேரண்ட்டுக்கு ரொம்பவே இருக்குது. பட் அந்த கான்ஃபிடென்ட் மட்டும் இருந்தால் போதுமா பேரண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் வேணும். ரெண்டாவது அந்த குழந்தை வந்து கான்ஃபிடென்ஸ் மட்டுமே இருந்தால் போதாது. அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பொறுத்த வரைக்கும் அவங்க 11th 12th பேரண்ட் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் நல்லா படிச்சிட்டாங்க, நல்லா படிச்சிட்டாங்க, ப்ளஸ் ஒனில் நல்ல மார்க் வாங்கினாங்க, ப்ளஸ் டூவில் கூட இப்போ எக்ஸாம் வச்சுருந்தா நல்ல மார்க் வாங்கியிருப்பான் அப்படின்னு ரைட். எந்த அளவுக்கு அந்த குழந்தை அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த மார்க் வாங்குற சிஸ்டத்துக்கு தயாராக இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். நீட்டில் அதுதான் செக் பண்ணுறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டி, கான்செப்ஷுவல் கிளாரிட்டி, அப்ளிகேஷன்ஸ் நாலேஜ். அண்டர்ஸ்டாண்ட் என்ன மாதிரி பண்ணியிருக்கான், கான்செப்ட்ஸில் என்ன கிளாரிட்டி இருக்குது, அந்த படித்ததுலேருந்து அந்த அப்ளிகேஷன் நாலேஜ் என்ன இருக்குது, இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறாங்க. இதில் தரவாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டை அடிச்சிருவாங்க. ஒரு கான்செப்ட் வந்து இதுதான் கான்செப்ட் அப்படின்ற அந்த தெளிவு அந்த குழந்தைக்கு இருந்ததுன்னா ஆன்சர் நல்லா பண்ணிடுவோம். ஒரு ஃபிசிக்ஸ் எடுத்துட்டோன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணோன்னா இதுதான் ஃபார்முலா அப்படின்ற மாதிரி டக்குன்னு அந்த ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருந்தாங்கன்னா கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. கடை கடை கடைன்னு கொஸ்டின் படிக்கிறப்பயே கேல்குலேஷன் மைண்டில் ஓடுற குழந்தையாக இருந்தால் மினிமம் 600 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் அந்த அளவுக்கு அந்த குழந்தை தயாராக இருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து பார்க்குறப்ப தான் இது எங்கே பார்த்த மாதிரி இருக்கே தெரியலையே அப்படின்னு பேந்த பேந்த முழிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் கான்செப்ஷுவல் கிளாரிட்டி, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலேஸ் அண்ட் டெரிவேஷன்ஸ் அப்படி ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ். ரொம்ப ப்ராப்ளம்ஸ் கேட்கறது இல்லை இப்போல்லாம் கெமிஸ்ட்ரியில், ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பட் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 6 to 7 கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமெட்டிக் கொஸ்டின்ஸ். இதுலேயும் கான்செப்ட்ஸ் நல்லா தெளிவாக இருக்கணும், ஈக்குவேஷன்ஸ் நல்லா தெளிவாக இருக்கணும், ரியாக்ஷன்ஸ் போட்டு 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 பார்க்கணும் ரியாக்ஷன்ஸு. அதே போல் அந்த பீரியாடிக் டேபிள் தலைக்கீழாக சொல்லணும், சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மார்க் அதில் அடிச்சிடலாம். ஓகே, பயாலஜியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் பை வேர்டு லைன் பை லைன் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சிடும். நிறைய ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இருக்கும் பயாலஜியில், அதெல்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மெமரி ஸ்கில்லும் இட்ஸ் ரிக்வயர்ட். தென் வந்து ஜுவாலஜிக்கல் பார்க்கு, பொட்டானிக்கல் நேமு, தென் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்டோட நேமு, இன்வென்ட் பண்ண இயரு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பக்காவாக மெமரி வந்து பண்ணிக்கணும். 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறப்ப இந்த 4 ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷனு உங்களால் அழகாக எலிமினேட் பண்ண முடியும், 2 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். அப்போ அந்த கிளாரிட்டி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பண்ண முடியும். அப்போ அந்த ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜியில் கான்செப்ஷுவல் எபிலிட்டி ரொம்ப பக்காவாக இருக்குது, நல்ல மெமரி ஸ்கில் இருக்குது, நான் எல்லா டக்குன்னு ஞாபகம் வச்சுக்க முடியும், அதே போல் கேல்குலேஷன்ஸ்லாம் அப்படியே மைண்ட்லேயே எனக்கு கேல்குலேஷன்ஸ் ஓடும் அப்படின்றவங்க கண்டிப்பாக 600+ வாங்க முடியும். சார் அதுக்கு தானே சார் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம், அதில் வந்து பண்ணிடலாம்ல அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிராஷ் கோர்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது கூட யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா ஏற்கனவே சப்ஜெக்டில் வந்து நல்ல நாலேஜ் இருக்கு, கிளாரிட்டி இருக்கு, கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி இருக்கு, ஃபார்முலாலாம் டக்கு டக்குன்னு சொல்லிவிடுவான் சார் என் குழந்தை, ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்லாம் அவன் கையில் வச்சுட்டு இருக்கான் அப்படின்றவங்களுக்கு டீச்சர் வந்து என்ன பண்ணுவார், டூவர்ட்ஸ் எக்ஸாமினேஷன் இந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸையும் இந்த கான்செப்ட்ஸையும் இந்த அப்ளிகேஷன்ஸ் தெரிஞ்சதை எப்படி வந்து இந்த எக்ஸாம்ஸில் கேட்பாங்க அப்படின்ற மெத்தடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்து ட்ரெயின் பண்ணோம், அதுக்கு தான் டைம் இருக்கும். ஆனால் குழந்தைங்க வந்து பேசிக்கே வீக்காக இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் எப்படி பேசிக் வீக்காக இருக்குன்னா, ஒன்றும் இல்லை அதே அந்த 11th 12th படித்த குழந்தைக்கு ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுத்து எழுத வச்சிங்கனாலே தெரிஞ்சிடும், அதே நீட்டு கொஸ்டின் பேப்பர் தான்,
அதே படிச்ச சப்ஜெக்ட் தான், அந்த படிச்ச சப்ஜெக்ட்ல இருந்து நீட் க்வெஸ்சன் பேப்பர் மாடல ஒன்னு எடுத்து பண்ணிட்டாங்கன்னா குழந்தைக்கு தெரிஞ்சிடும், ஐயோ இதெல்லாம் எங்ககிட்ட புக்லயே இல்லைன்னு. குழந்தை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த லைன் அப்படியே புக்ல இருக்கும். ஆனா என்னன்னா அவங்களுக்கு எங்க இருக்கு என்ன இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாம, அந்த கான்செப்சுவல் எபிலிட்டி இல்லாம படிச்சிருப்பாங்க, புரிஞ்சிக்காம படிச்சிருப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். ஆனா பேரண்ட்டுக்கு என்னன்னா ஒரு தவிப்பு, ஐயோ என் குழந்தைக்கு மார்க் வரலையே, சரியா சொல்லி தர மாட்டேன்றாங்களே இன்ஸ்டியூட்ல. இல்ல அது ஒத்துக்க முடியாது. எல்லா இன்ஸ்டியூட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து அட்மிஷன் போடுறது மட்டும் இல்ல, அவங்க வந்து குழந்தைக்கு அந்த டாக்டர் சீட்டு வந்து கிடைச்சது, எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கிட்டான், கவர்மெண்ட்ல வாங்கிட்டான், செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்ல வாங்கிட்டான் அப்படின்னாதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டியூட் வந்து வளர்ச்சி பாதையில போக முடியும். இல்லைன்னா கண்டிப்பா போக முடியாது. அப்ப அங்க இருக்கிற டீச்சர்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் வந்து அந்த ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு நல்லா சொல்லி தரணும், குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி தரணும், அவங்களுக்கு வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் சால்வ் பண்ற மாதிரி வைக்கணும் அப்படின்னு. ஆனா அந்த டீச்சரும் வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ண வைக்கணும் அப்படின்ற எய்ம்ல பசங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ண வைப்பாங்க. அந்த பேசிக்கே இல்லாதனால அந்த குழந்தை என்ன ஆகும், டீச்சர் சரியா சொல்லி தரல, டீச்சர் சொல்லி கொடுக்கறதே புரிய மாட்டேங்குது, டீச்சர் வந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இருந்து சொல்லி தரல, அவர் வந்து ப்ராப்ளம் போடுறாரு, எங்களுக்கு வந்து பேசிக்கே புரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய வந்து குழப்பங்கள் வந்து பசங்களுக்கு இருக்கும். இந்த குழப்பங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்டுக்கும் அந்த குழந்தைங்க எடுத்துட்டு போவாங்க. பட் இது உண்மையா அப்படின்னா கண்டிப்பா வந்து ஃபீல்டுல வந்து நிறைய வருஷம் இருக்கும். ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல், ஆல் இண்டியா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ்ல இருந்து ட்ரைன் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு சைடு உண்மை இல்லை அப்படின்றது தான் கசப்பான உண்மை. ஏன்னா பேசிக் வந்து ரொம்ப வந்து குழந்தைங்களுக்கு வந்து லேகிங் இருக்கு. அதனால ஒரு 12th முடிச்ச குழந்தைய கூட, இப்போ எக்ஸாம் எழுதின குழந்தைய கூட அந்த நீட் லெவலான க்வெஸ்சன்ஸை, பேசிக் க்வெஸ்சன்ஸ், அந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகரை கேட்டால் கூட தடுமாறுது. அப்படிதான் குழந்தைங்க இருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். சரியா, அப்ப இந்த கிராஷ் கோர்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்னா, கிளாஸ் அட்டன் பண்ண போறாங்க, நாளைக்கு கிளாஸ் போறாங்க அப்படின்னா நாளைக்கு என்னெல்லாம் டாபிக்ஸ் எடுக்க போறாங்க அப்படின்னு டீச்சர் கிட்ட அந்த குழந்தை கேட்டுரும். சார் நாளைக்கு பிசிக்ஸ்னா பிசிக்ஸ் கிளாஸ் என்ன எடுப்பீங்க, கெமிஸ்ட்ரினா என்ன எடுப்பீங்க, பயாலஜினா என்ன எடுப்பீங்க, ரைட், நாளைக்கு என்ன டெஸ்ட் வைப்பீங்க, இது எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டா என்ன பண்ணணும், அந்த நாளுக்கு முன்னாடியே அந்த குழந்தை என்ன பண்ணணும், தெளிவா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எடுக்க போறாங்களா, இல்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் எடுக்க போறாங்களா, இல்ல கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எடுக்க போறாங்களா, இல்ல அனிமல் கிங்டம் போதா, இது என்ன பண்ணணும், புக்கை வந்து ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிடணும். அந்த டாபிக், அந்த டாபிக்ல மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும், என்ன புரிஞ்சிருக்கோ அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். அதுல இருந்து க்வெஸ்சன்ஸ் வந்து என்ன பண்ணணும், கிளாஸ் போறதுக்கு முன்னாடி சொல்றேன், அப்ப க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாக்கணும். சில க்வெஸ்சன்ஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியாது, சில க்வெஸ்சன்ஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அப்போ அந்த ஒர்க் அவுட் பண்ண முடியாதப்ப என்ன, ஏன் என்னால ஒர்க் அவுட் பண்ண முடியல, எனக்கு புரியலையா, இல்ல கான்செப்ட் தெரியலையா, இல்ல அப்ளிகேஷன்ஸ் வந்து தெரியலையா, இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணும், இந்த கிராஷ் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கிளாஸ்க்கு போகணும். அந்த கிளாஸ்க்கு போறப்ப அந்த டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டியூரேஷன் இல்லையா, அப்ப அவர் என்ன பண்ணுவார், கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, ப்ராப்ளம்ஸும் போடுவாரு, அப்ப ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாரு. அப்ப சால்வ் பண்ணி காட்டுறப்ப எனக்கு எங்க கான்செப்ட் புரியல, கான்செப்ட் ஏற்கனவே நான் படிச்சு வச்சிருந்தாதான் கான்செப்ட் புரியாதப்ப திருப்பியும் அந்த கிளாஸ்ல, சார் இது கொஞ்சம் இன்னும் டீடைல் சொல்லுங்க, இல்ல ப்ராப்ளம் போடுறப்ப சார் இந்த இடத்துல எனக்கு புரியலன்னு கேட்க முடியும். ஆனா குழந்தைங்க வந்து பிளாங்கா போய் அந்த கிளாஸ்ல உட்கார்றப்ப ஒண்ணுமே புரியறது கிடையாது. அப்போ ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் கிளாஸ்ல உட்காரணும், அந்த டாபிக்கை வந்து தரோ பண்ணிட்டு தான் கிளாஸ்ல போய் உட்காரணும். ஏன்னா ஏற்கனவே 11th அண்ட் 12th முடிச்சவங்க தான், அவங்களுக்கு தெரியும். அப்ப அதை படிக்காம கிளாஸ் போறப்ப புரியாது. அதே போல அன்னைக்கு டீச்சர் என்ன எடுக்கிறாரோ வீட்டுல போயிட்டு அதை உட்காந்து கம்ப்ளீட்டா என்ன நோட்ஸ் கிளாஸ்ல எடுத்தாங்களோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணும். க்வெஸ்சன்ஸ் ஏதாவது அன்னைக்கு டேட்ல டெஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதுல நான் எது பண்ணினேன், எது பண்ண முடியல, ஏன் பண்ண முடியல, எதுக்கு பண்ண முடியல, கான்செப்ட்ஸ் வந்து தெரியாதனால பண்ணலையா, இல்லைன்னா எனக்கு வந்து கால்குலேஷன் போட முடியலையா, இல்லைன்னா கன்ஃபியூஸ் பண்ணுதா, இது எல்லாத்தையும் என்ன பண்ணா எரர் அனலைஸ் சொல்லுவாங்க. அது சாப்டர் வைஸ் டெஸ்ட் இருந்தாலும் சரி, யூனிட் டெஸ்ட் இருந்தாலும் சரி, ஃபுல் டெஸ்ட் இருந்தாலும் சரி, மார்க் டெஸ்ட் இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டா ஒரு ஒரு டெஸ்டும் எழுதினப்பையும் அந்த குழந்தை வந்து அதை வந்து பண்ணணும். இந்த மாதிரி பேசிஸ்ல ஒரு 45-60 நாள் கம்ப்ளீட்டா டெடிக்கேட்டடா டைமை வந்து யூஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இதுல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 600+ வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா எடுக்க முடியும். இதெல்லாம் பண்ணாம மார்க் வரல, டீச்சர் சொல்லி கொடுக்கல, புரியல அப்படின்னு சொன்னா அங்க ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்குன்னு அர்த்தம். சரியா, அதனால தயவு செய்து பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இப்ப +2 எக்ஸாம் முடிச்சுட்டு நீட்டுக்கு ஆக ட்ரைனிங் போறீங்க ஷார்ட் கோர்ஸ்,
அவங்க தயவு செய்து நீங்க என்ன டாபிக் எடுக்கறங்களோ அதை படிச்சிட்டு போங்க, அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க, நீங்க ஷார்ட் நோட் ப்ரிப்பேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, அந்த கிளாஸ்ல கொடுக்குற நோட்ஸை திருப்பியும் ரிவைஸ் பண்ணுங்க, அதெல்லாம் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்க, எதனா டவுட்ஸ் இருந்தா டீச்சர் கிட்ட கிளியரிஃபை பண்ணுங்க, டெஸ்ட் எழுதுனா எரர் லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. இதை பக்காவா நீங்க பண்ணுங்க, 600 பிளஸ் உங்களால வாங்க முடியும், உங்களுக்கு கவர்மெண்ட்ல சீட் கிடைக்கும். சரியா? இது சம்பந்தமா உங்களுக்கு இன்னும் ஏதாவது கிளாரிட்டி வேணும், சார் எனக்கு இன்னும் வந்து இந்த இடத்துல அப்படின்னா ஸ்பெசிபிக், ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இல்லல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு தாராளமா நீங்க கால் பண்ணலாம், 9176552121. ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. சரியா? அதனால தயவு செய்து இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க, இல்ல இன்னும் கிளாரிட்டி வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.